ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோர். நம் உடலின் மிக முக்கியமான ஒரு உறுப்பு இதயம். இந்த இதயம்தான் நம்முடைய உடலின் அனைத்து பாகங்களுக்கும், அதாவது பார்த்திங்கன்னா தலை முதல் கால் வரை அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை கொண்டு செல்கிறது. சமீப காலமாக இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிறையவே வருதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வயது வரம்பு இன்றி ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருது. ஸோ இதன் காரணமாக நிறைய பேர் மரணம் அடைவதை நாம் தினந்தோறும் பார்க்கிறோம். இப்படி நொடி பொழுதில் நம் உயிரை பறிக்கக்கூடிய இந்த இதய நோயை நாம் சரியாக கவனிக்காமல் விட்டால் நம் எதிர்காலம் கண்டிப்பாக கேள்விக்குறியாகும். இதயத்தை நாம் எப்படி பலப்படுத்தலாம், அதுவும் நம் வீட்டில் உள்ள உணவுகளை வைத்து எப்படி பாதுகாக்கப் போகிறோம் என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதயத்தை பலப்படுத்துவதில் நம்ம பார்க்க போகிற நம்பர் ஒன் உணவு மீன்கள், அதிலும் சால்மன் ஃபிஷ். சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைய இருக்குது. இந்த ஒமேகா 3 ரத்தம் உறைவதை தடுத்து சீரான இரத்த ஓட்டத்தை நம் உடலில் ஏற்படுத்துகிறது. வாரத்துக்கு 2 முறை இந்த சால்மன் ஃபிஷ்ஷை சாப்பிட்டு வந்தால் நம்ம ஹார்ட் அட்டாக் வருவதை கண்டிப்பாக தடுக்கலாம். உங்களுக்கு சால்மன் ஃபிஷ் கிடைக்கல அப்படின்னா மத்தி மீன், மற்ற வகை ஏதோ ஒரு மீன்களை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கொண்டால் அதிலுள்ள புரதச்சத்து, அதாவது புரோட்டீன், நம்ம உடம்புக்கு நிறைய கிடைக்கும். இதன் மூலம் நமக்கு இதய நோய் வருவதை ஈஸியாக தடுக்கலாம். நம்பர் 2, கிரீன் டீ. உலகிலேயே ஜப்பானியர்கள் தான் கிரீன் டீயை அதிகம் பருகிறார்கள். இதனால்தான் அவர்கள் நீண்ட நாட்கள் இளமையுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கு கிரீன் டீயில் உள்ள உட்பொருட்களும் மருத்துவ குணங்களுமே தான் காரணம். கிரீன் டீயில் ஃப்ளாவனாய்ட், கேட்டச்சின் முதலான பாலிபீனால்கள் அதிகம் உள்ளன. இவை சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்பட்டு உடலில் உள்ள செல்கள் சிதையாமல் பாதுகாக்கின்றன. கிரீன் டீயில் இருக்கும் சில ரசாயனங்கள் இரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடலின் இயக்கத்திற்கு தேவையான அத்தியாவசிய கொழுப்புகளை சீர்படுத்தி உடலுக்கு நன்மையை அளிக்க செய்கிறது. ஆக மொத்தம் உடலில் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு சேர்மானத்தை சமசீரான அளவில் வைக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறை கிரீன் டீ அருந்துபவர்களுக்கு இதயம் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும் ஆபத்து குறைவதாக ஜப்பான் மருத்துவ ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர். இதில் இருக்கும் கேட்டச்சின் எனும் வேதிப்பொருள் இதயத்தை காப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. நம்பர் 3, ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தினால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதய நோய்கள் ஏற்படும் பாதிப்பை பெருமளவு குறைக்கிறது. ஆலிவ் எண்ணெயில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பிற முக்கிய பண்புகள் உடலில் ஏற்படும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. ஆலிவ் எண்ணெயில் இருக்கும் அன்சேச்சுரேட் கொழுப்புகள், அதாவது HDL எனும் நல்ல கொழுப்பின் அளவை உடலில் அதிகரிக்கின்றன. இதயம் சம்பந்தமான ஹார்ட் அட்டாக், கார்டியாக் வேஸ்குலர் இவ்விதமான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு இந்த ஆலிவ் ஆயில் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. நம்பர் 4, அவகேடோ. இதை தமிழில் வெண்ணெய் பழம் என்று அழைப்பார்கள். அவகேடோ பழத்தை டெய்லியும் உங்கள் உணவில் எடுத்துக்கொண்டால் கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதய நோயை வருவதை தடுக்கிறதுனு இதய ஆராய்ச்சியாளர்களே கூறியிருக்கின்றனர். இந்த அவகேடோ பழத்தில் ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும். இதில் மோனோசேச்சுரேட் கொழுப்பு அமிலம் என்கிற நல்ல கொழுப்பு உள்ளது மற்றும் இந்த அவகேடோ பழம் ஊட்டச்சத்து அடர்த்தியான உணவுகளில் ஒன்றாக விளங்குகிறது. இதன் மூலமாக நம் இதய வாழ்வின் பலத்தை மிகவும் அதிகரிக்கிறது. நம்பர் 5, நட்ஸ். உதாரணமாக பாதாம், வால்நட், நிலக்கடலை இது போன்ற நட்ஸ் சாப்பிடுவதன் மூலமாக இதய நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். வால்நட்டில் இருக்கும் ஒமேகா கொழுப்பு அமிலம் இதயத்துக்கு மிக மிக நல்லது. வால்நட் சற்று சுவை கசப்பாக இருந்தாலும் அதில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் சாப்பிடலாம். பாதாம் பருப்பு, இதை அப்படியே சாப்பிட்டால் பாதாமில் இருக்கும் தோல் பகுதி செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தலாம். அதனால் இதை தண்ணீரில் ஊற வைத்து பிறகு தோல் உரித்து சாப்பிடலாம்.
நாளொன்றுக்கு 3 முதல் 5 பாதாம் பருப்புகளை சாப்பிடுவதன் மூலம் இதய அடைப்பு நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். நிலக்கடலை, இது பாதாம் வால்நட்டை விட மிக அதிகமான சத்து நிறைந்தது. ஏழைகளின் பாதாம் என்று நிலக்கடலையை குறிப்பிடலாம். இந்த நிலக்கடலையில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, புரோட்டீன், வைட்டமின், இரும்புச்சத்து, கால்சியம், துத்தநாகம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற நிறைய சத்துக்கள் அனைத்தும் நிறைந்துள்ளன. இதை சாப்பிடுவதன் மூலமாக இதய வால்வுகளை நன்றாக பாதுகாத்து கொள்ளலாம். 6. தக்காளி. காய்கறிகளிலே தக்காளி இதயத்தை வலுப்படுத்துவதில் மிகவும் பங்கு வகிக்கிறது. இந்த தக்காளியில் லைகோபின், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. இதன் மூலம் நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதய நோய் வருவதை தடுக்கிறது. இந்த தக்காளியை ஜூஸ் போட்டால் அதில் நமக்கு விட்டமின் சி, விட்டமின் பி அண்ட் பொட்டாசியம் உள்ளது. இந்த தக்காளியை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நம் உடலுக்கு மிகவும் நிறைய பலன்கள் கிடைக்கும். இந்த தக்காளியில் ஊட்டச்சத்து அதிகமாக இருப்பதினால் ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்கிறது. அதனால் தினமும் தக்காளியை நம் உணவுகளில் சேர்த்து கொள்வது மிக மிக நல்லது. 7. பூண்டு. இந்த பூண்டில் தண்ணீர் சத்து, புரோட்டீன், நல்ல கொழுப்பு, தாதுக்கள், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் பி உள்ளன. இத்தகைய மருத்துவ குணங்கள் நிறைந்த பூண்டை எல்லா வகை உணவுகளிலும் சேர்த்து சாப்பிட்டால் இதய நோயை கட்டுப்படுத்தலாம் என்று விஞ்ஞானிகள் ஆய்வின் மூலம் கூறியுள்ளனர். பூண்டு வாயு பிடிப்பை நீக்கி இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் தேவையற்ற கொலஸ்ட்ரால், கொழுப்பு போன்றவற்றை கரைத்து சிறுநீரின் வழியே வெளியேற்றிவிடும். இதனால் நம் உடல் முழுவதும் இரத்தம் தடையின்றி சுற்றுவதால் செல்களுக்கு தேவையான உணவும் ஆக்சிஜனும் கிடைத்து இரத்த அழுத்தம், நாடி துடிப்பு, மூச்சு வாங்குதல் ஆகியவற்றை சீராக்குகிறது. இந்த பூண்டை வறுத்து சாப்பிட்டால் தேவையில்லாத நீர் கொழுப்பு குறையும். இரத்த நாளங்களில் நுழைந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து உடலுக்கு ஆரோக்கியம் தரும். 8. ஃப்ளாக்ஸீடு, அதாவது தமிழில் ஆளி விதைகள்னு சொல்லுவாங்க. இந்த ஆளி விதையில் ஒமேகா 3 நிறைய இருக்கு. இதன் மூலமாக தமனிகள் கெட்டுப்படுவதை தவிர்க்கின்றன. வெள்ளை அணுக்களை இரத்த நாளங்களுடன் உள் வளையங்களுடன் இணைந்து வைப்பதன் மூலமாக தமனிகளில் கழிவுகள் சேருவதையும் இந்த ஒமேகா 3 தவிர்க்கிறது. இதனால் இதயத்திற்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இந்த ஆளி விதையில் புரோட்டீன், கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்துகள், நியாசின், பாண்டோதெனிக் அமிலம், ஃப்ரீடாக்சின், ரிஃப்ளாவினேட், தயமின், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், காப்பர், அயன், மக்னீசியம், மேங்கனீஸ், துத்தநாகம் போன்ற பலவிதமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. இந்த ஆளி விதைகளை நம் உணவுகளில் சேர்த்து கொள்வதனால் இதய துடிப்பு சீராக அமையும், மாரடைப்பு வருவதை தடுக்கிறது. இது ஒரு ஆராய்ச்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 9. டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்டை ஒரு வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை எடுத்துக்கொண்டால் இரத்த அழுத்தத்தை போக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர். ஏனெனில் இதன் தன்மை இரத்தத்தை பெருக்குவதுடன் இரத்தம் உறைவதையும் தடுக்கிறது. அதிலும் இதை அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் தமனிகள் கடினமாகாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். டார்க் சாக்லேட்டில் அதிக அளவு விட்டமின் மற்றும் கனிம சத்து இருப்பதினால் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் இதில் பொட்டாசியம், காப்பர், மெக்னீசியம், இரும்பு சத்து போன்ற நிறைய சத்துக்கள் உள்ளன. இதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வருவதை நன்றாக நாம் தடுக்கலாம். இந்த டார்க் சாக்லேட்டை சாப்பிடுவதன் மூலமாக இது இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதனால் இரத்த நாளங்களில் இரத்தம் உறைதல் தடுக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் குறையும். தினமும் 5 கிராம், அதாவது ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் மிகவும் குறையும். இந்த டார்க் சாக்லேட்டில் நியூட்ரியஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் சீராக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நல்ல கொழுப்புகளை வைத்துக்கொண்டு கெட்ட கொழுப்புகளை இது குறைக்கிறது. 10. பெர்ரிஸ். பெர்ரிஸ் நிறைய வகையான பெர்ரிஸ்கள் உள்ளதுங்க. அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா ராஸ்பெர்ரி. ஸோ ராஸ்பெர்ரி இதய நோய்க்கான அபாயத்தை குறைக்கின்றன. ராஸ்பெர்ரிகளில் அதிக பொட்டாசியம் இருக்குது.
ஸோ இது இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது தாமிரம், இரும்பு மற்றும் மேங்கனீஸ் உள்ளிட்ட தாதுக்கள் நிறைந்தவை. இது சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குகின்றன. ப்ளூபெரிஸ், ப்ளூபெரி நீல நிறமாக இருக்குங்க. இதில் விட்டமின் கே நிறையவே இருக்குது. இந்த ப்ளூபெரி எல்டிஎல் கொழுப்பை நன்றாக குறைக்கிறது நம் உடலில், ப்ளஸ் மாரடைப்பு வருவதையும் தடுக்கிறது. அப்புறம் ஸ்ட்ராபெரி பழங்கள், ஸ்ட்ராபெரி பழத்தில் விட்டமின் சி நிறைய இருக்குங்க. அது வந்து இரத்த கொழுப்பு, ட்ரை கிளைசரைடுகள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தங்களை உள்ளிட்ட இதய நோய்களுக்கான பல ஆபத்து காரணிகளை குறைக்கும். பிளாக்பெர்ரிஸ், பிளாக்பெர்ரி இதில் விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குங்க. பிளாக்பெர்ரி விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் மேங்கனீஸ் சத்துக்கள் மற்றும் தாதுக்களும் நிறைய இருக்குங்க. இதனால் நம் இதயத்தை பலமாக பாதுகாத்து கொள்கிறது. இதிலிருந்து இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் கண்டிப்பாக தடுக்கலாம்.